இங்கிலீஷ்ல இருக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஆமா ஒரு ஷேக்ஸ்பியர் பிடிக்கி ஃபாரஸ்ட் சாண்டல்வுட். தமிழ்நாட்டிலேயே ஏன் இந்தியாலேயே ஈவிஎஸ் லாரி வச்ச கூட்டம் நம்ம கூட்டம் தான்டா. இதெல்லாம் என்னத்தை எழுதி என்னத்தை டேய் சொன்ன க்வெஸ்சன்ஸ்லாம் கண்டிப்பாக வரும்ல. டேய் ஏன்டா இப்படி பண்ணுற? நான் வர க்வெஸ்சன் தான் கொடுத்துருக்கேன், சரி சரி படிச்சுக்க. மச்சான் எல்லாம் படித்த மாதிரி இருக்கு, ஆனால் காலேஜா எதுவுமே ஞாபகமே இல்லைடா. அது உன் தப்பு இல்லை மச்சா, நீ படி நான் சொல்கிறேன். ஆ கார்டு இருந்தால் பிடிங்குவானுங்க, காசு இருந்தால் எடுத்துக்குவானுங்க, படிப்பு மட்டும் நம்மக்கிட்டேருந்து வாங்கவே முடியாது சிதம்பரம். சி அர்ஜுனு, ஆ ரைட்டா. யார பார்க்குறா? ஐயோ வாட் ஆர் யூ டூயிங்? இல்லை மச்சான், பார்க்க நல்லா படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்கா, ஆனால் அரியர் வச்சுருக்கா பாரு. கடவுளுக்கு கருணியே இல்லைடா. கரியர் அனுப்புகிற அளவுக்கு அரியர் வச்சுக்கிட்டு கருணியை பற்றி பேசிட்டு பாரு. ஏர்மை சொல்கிற கொஸ்டினா பாரா. உன் பின்னே நானும் வருவது இதுதான் முதல் தரமா, என் காலம் சக்கரமாவது இதுதான் நிரந்தரமா, நிகழ்காலம் நிழலாய் போவதும் கண் முன் காணல் நீரா, எதிர்காலம் நிஜமாய் மாறும் நாளும் வந்தால் நீங்காமலே பாஸ் ஆக மாட்டோம் எங்கிட்ட தெரிய வேண்டியது. இதை பாஸ் பண்ணுப்பா. ஹலோ சுமார்கள். ஐயா இதை புரியப்பா. ஏ தம்பி பாஸ் பண்ணு.
கரும கரும உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. இங்க வேணா அப்படி போய் பேசலாமா? ஐயோ, கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று கட்டினா கேட்குறீங்களா? எங்க போற? டாய்லெட் போறேன்னு. வா, சாப்பிட்டு போறேன். ஐயோ, தாங்காதுண்ணா. வா வா வா. ஐயோ, ஏங்க நின்றீங்க? வாங்க பேசணும்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. ஓ சாரி சாரி சாரி, வாங்க பேசலாம். உங்க பேரு? ஆர்த்தி. ஆர்த்தி. என் பேர் அர்ஜுன். நான் உங்களை கலையே எப்படி பார்த்தீங்கன்னா? நீங்களும் தான் என்ன பார்த்தீங்க. ஓகே. உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரில. இதெல்லாம் எனக்கு புதுசு. இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதும் இல்லை. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆர்த்தி. அதனால தான் தைரியமாக உங்களை பேச கூப்பிட்டேன் போல. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆர்த்தி. இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் கூட அவசியம் இல்லை. எனக்கு என்ன தோணுச்சோ அதை நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் என்ன நினச்சாலும். அர்ஜுன், கொஞ்சம் திரும்புங்க. ஆர்த்தி, பேக். புக்கலையே பப்சு வாங்க காசு இல்லையே, காணலிய மச்சான் உன்னை காணலியே, காணலிய மச்சான் உன்னு. ஆனின் வலை தானே இருச்சு, ஆரஞ்சு வலை அப்படியே தானே இருக்குது, ஜூஸ் பாய் தாங்குது. கொய்யால சாம குடிச்சிட்டு கிளம்பு. அடிக்கிற உன் கடலாம் ஜூஸ் குடிக்கிறே தப்பு. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணி கடையை தூக்குறனாலே அனுப்பார். மச்சான், பதறாத, உக்கார். மச்சான், ஆர்த்தி ஏதோ நோட்டில் எழுதி கொடுத்துருக்காடா. பல்ல காட்டாமல் நோட்டை ஓப்பன் பண்ணி என்ன எழுதியிருக்கான்னு படி. மச்சான் படிடா. Day 301, I will be there for you, my love. The buddy, 1, 2, naramcha 300 rupay nikku. Day 300, love you always. Macham, puriyala da? Macham, unak oru vishayam solven. Unak puriyadhu enak theriyum. Of course unak shaka kuda irukalam. Ana oru vaati mattum dhaan solven, correct ah ketu. Oru varshathukku munadi unak bayangaramana oru accident nadandhuchu. அப்போ தலையடிப்பட்டு ஒரு வித்தியாசமான டிசார்டர்.
உன் வாழ்க்கையில் நடக்கிற எந்த விஷயத்தையும் ஒரு நாளைக்கு மேலே உன்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. மச்சா மச்சா, உனக்கு ஒன்றும் இல்லைடா, நான் கூட இருக்கேன்டா, கண்ணத்தோடா மச்சா. டேய் டேய் மச்சா, கண்ணத்தோடா. அப்போ டெய்லி அந்த பொண்ணை புதுசாக ப்ரப்போஸ் பண்ண நினச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் குடி மச்சான், கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத. எனக்கு இப்படி ஆச்சுன்னு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் இல்லையாடா உனக்கு. எத்தனை நாளைக்கு அடிபட்டவனும் நான் தான் மச்சான் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தேன். 2 மாதம் கூட இருந்து பார்த்துக்கிட்டேன். உனக்குன்னு என்னை விட்டால் வேறு யார் இருக்கா? நீ வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் ஐயோ, இப்போ கூட என்னால் நினச்சி பார்க்க முடியல. கொஞ்ச நாள் கஷ்டமாக தான் மச்சா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெய்லி நீ அந்த பொண்ணு பிரியாணி போகிறது, அப்புறம் இந்த மாதிரி எழுதி குச்சி வச்சுக்கேன், திப்து நீன்ட்டே வந்து உட்காருவியா, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் மச்சான். ஒரு நாள் காலைல பேசுவேன், ஒரு நாள் பிரேக் பீரியடில் பேசுவேன், லஞ்ச் பீரியடில் பேசுவேன். உனக்கு எப்போ தோணுதோ அப்போ பேசுவேன். சரிவா போகலாம், பஸ் எடுக்கிறாங்க போல். மச்சான் எப்போ தானே இந்த பஸ்ஸில் எடுப்பாங்க? டேய், உனக்கு தான் நம்ம பிரின்சிபல் பற்றி தெரியும்ல, கான்ஃபரன்ஸுங்க பேரில் தாத்து நாத்திக்கிட்டு இருக்கான். அதுக்குன்னு இப்படியாடா? உனக்கு என்ன இப்போ கால் வச்சுன்னு உட்கார் தேவையெல்லாம் பேச முடியல மச்சா. என்னால் ஃபஸ்ட் இயர் மட்டும் கூப்பிட்டாங்க, சந்தோஷப்படுவியா? வா, டிரைவரை போய் கேட்டால் கல் எடுத்து அடிக்கிறான். மச்சான் கேட்கணும்னு நினச்சேன், அடிப்படுறதுக்கு முன்னாடி யார் ப்ரொபோஸ் பண்ணா? அவள் தானே. என்ன தேவை தானே, இவர் பெரிய காதல் மன்னர், அவங்க ப்ரொபோஸ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கு லவ்னாலே பிடிக்காது. அடிபட்டதுக்கு அப்புறமா அச்சு டாக் மாதிரி பின்னாடியே பெப்ப பேன் போனியா? அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகிட்டான். தேங்க் காட். எதுக்குங்க? இல்லை மச்சான், இப்படி ஆனதுனால தானே லவ் செட் ஆச்சு. அதான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன். ஓ நித்யானந்தம். அது சரி, அன்னைக்கு யார் வண்டி ஓட்டினா? அது எதுக்கு மச்சான் உனக்கு? நீ ஓட்டல, அது ஒரு பையன் ஓட்டினான். ஓ அப்படியா, பாரு. ஆமாம், யார் மச்சான் அவன்? அது எதுக்கு போ, அவனுக்கு ஒன்றும் ஆகலை மச்சான், இஸ் ஃபிட் அண்ட் ஃபைன் யூனோ. டே இதில் என்னடா இருக்கு, சும்மா சொல்கிறா. இல்லை மச்சான், நீ அப்படி தான் கேட்குற, அப்புறம் யார் நான் உனக்கு கண்டுபிடிச்சிருக்கிற போய் வெளி வெளியில் வெளிக்கிறியா? பாவம், காலேஜுக்கே வருதுல நான் பார்த்துக்கோ. லேக் ஆஃப் அட்டனன்ஸ். அவனுக்கு ஃபேமிலி இருக்கு பாரு. விஷம், இதை மட்டும் மறக்குதா பாரு. அது எப்படி மச்சான், ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுருக்கேன்? அது ஒன்றும் இல்லை மச்சான், ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உனக்கு யாராவது ஞாபகம் வந்தாங்களோ அவங்களாம் இன்னும் ஞாபகம் இருக்கிறாங்க. இந்த ஆக்சிடென்ட் நடு கேப் இருக்குது பாரு, அப்போ தான் எல்லாத்தையும் வந்துட்டேன். அதுவும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வேறு டீப் ஸ்ட்ராங் லாங் ஃப்ரெண்ட்ஷிப்பா, அதனால உன் மண்டல இருக்க மூலியத்துக்கு வெளியே போட்டாலும் நானும் உனக்கு மறக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் என்னை விட்டால் உனக்கு வேறு நாதி கிடையாது. அச்சா இந்த விஷயம் காலேஜில் இருக்கு எல்லாருக்கும் தெரியுமாடா? யா அஃப்கோர்ஸ், எல்லாருக்கும் தெரியும், இன்க்ளூடிங் அவர் ஹெச்ஓடி மார்க் என்ட்ரி. டேய் என்னடா சொல்கிற? அப்புறம் உனக்கு யார் காலில் குஷ்பா குத்துது? நானா குத்தேன்? பாவம் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நம்ம ஹெச்ஓடி சார் தான் உனக்கு கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் பண்ணி ஹெல்ப் பண்ணுறாரு. பாரேன், இஸ் எ லெஜண்ட். ஆனால் இருந்தாலும் ஹெச்ஓடிக்கு மேலே ரொம்ப நம்பிக்கைடா, கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் பண்ணுறாரு. நம்பிக்கைன்னா சொல்ல முடியாது, ஒரு மாதிரி நம்பிக்கை தான் வச்சுக்கேன். அது ஒரு வாட்டி எக்ஸாம் ரொம்ப கஷ்டம் சரியா, எது கொஸ்டின் பேப்பரு எது ஆன்சர் பேப்பரு எதுவுமே தெரில. அப்போது நம்ம ஹெச்ஓடி தான் கடவுள் மாதிரி வந்து லோக்கல் ஆத்து புக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணார்.
அதுக்கப்புறம் புக்கு குத்தே பாஸ் ஆகல, கொஸ்ட் பாப்பா குத்தா மட்டும் பாஸ் ஆகிடுவாடா அப்படின்னு என் ரொம்ப லாஃபிங். ஓ சார் சார் விடு 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 மச்சா. அப்புறம் இங்கே பாரு, உனக்கு 1000 டவுட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தால் 3 மணி நேரம் ENPT பாட்டு மாதிரி போயிட்டே இருக்கும், பயங்கர போர் அடிக்கும். சரியா? அதுவும் இல்லாமல் நீ நாளைக்கு காலையில் முதல்லேருந்து மறுபடியும் ஆரம்பிப்பேன். எனக்கு அதெல்லாம் ரொம்ப வெறுத்து போச்சு. நீ என்ன பண்ணு, அந்த பொண்ணு உனக்காக தான் வந்திருக்கு சரியா? அந்த பொண்ணை போய் கொண்டாரு லவ் பண்ணுற வேலையை பார், போடா போடா. மச்சா தேங்க்ஸ்டா, நீ என் லைஃப்பில் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும்டா. எனக்கு அதை உன் பேர் எழுதி சூசைட் பண்ணிக்க போகிறேன், அன்றைக்கி தெரியுமா உனக்கு என்னது? போக போக லவ் பண்ணுதுன்னு சொன்னதுக்கப்புறமா எட்டி நின்று பார்த்துன்னு இருக்காங்க. இவனால் என்ன பண்ணுறது? என்ன வா ஹலோ, எங்கடி இருக்க? காலேஜ்ல. காலேஜா? நமக்கு இன்னைக்கு லீவு தானே? சும்மா வந்தேன். அவனை பார்க்க போயிருக்கியா? ஏன் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? தேனா தானே எல்லாத்தையும் மறந்து போற ஒருத்தனோட எப்படி சந்தோஷமா வாழ முடியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அவன் தின தினம் எல்லாத்தையும் மறந்துடுறான்னு தோணுது, ஆனா எனக்கு தின தினம் என்னை புதுசா பாக்குறானு தோணுது. இவனை தவிர வேற யார் கூட இருந்தாலும் சந்தோஷமா இருக்க மாட்டேன். உனக்கு இதெல்லாம் புரியாது. ஓகே பை. தினம் சாமி. அர்ஜுன் காஃபி எடுத்துக்கோ. யாரி நீ, ஏன் பண்ற?